அனைவருக்கும் வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் பிளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. அது எந்த அளவுக்கு நம்ம எம்டி ஃபோர் சிக்னலில் நம்ம ஒரு பை செல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது நம்மளோட சேனல் நேம் MCX ட்ரெய்னிங் அகாடமி இன் தமிழ், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மார்னிங் அனலைஸ் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம், இன்டி மணி, அட்டி மணி, அவுட் ஆஃப் மணி, இதை பற்றி நம்ம தெளிவாகவே நம்ம சொல்லிட்டு வரோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கான்ஃபிடன்ட் ரொம்ப முக்கியம். நிறைய சேனல் பாருங்கள், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு. கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் இல்லாத ட்ரேடிங் எப்பயுமே சக்ஸஸ் ஆகாது. அதனால் நம்மளோட கான்செப்ட் என்னென்னா மினிமம் ஸ்டாப் லாஸ் 3000, ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டட். இதுதான் கான்செப்ட்டு. சரி, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரூட் ஆயிலில் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு பை சான்ஸ் கிடச்சிருக்கு. 6311 ஃபர்ஸ்ட் டார்கெட், 6343, செகண்ட் டார்கெட் 6374. ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் நம்மளோட டார்கெட் இஸ் கன்ஃபார்ம் அச்சீவ் ஆக போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ADX பியூர் பாயிண்ட் சூப்பர் டென், மொத்தம் 3 இண்டிகேட்டர் நம்ம வந்து இதில் மேப்பிங் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா MTA சிக்னல் ப்ளஸ் இந்த இடத்துல ஸ்ட்ராங் வருது, ப்ளஸ் இந்த இடத்துல பையிங் வால்யூம். இது மூணுமே கண்டிஷன் வந்தால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கிறோம். கம்பல்சரி 3000 ரிஸ்க்கு. ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு இந்த இடத்துலேயே வந்துடுது. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம என்ன தேவையோ அது எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுது. இப்போ அந்த வகையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்லேருந்து 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 3 to 5000 போதும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் நம்மளோட MT4 சார்ட்னர் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிஃப்டி வந்து நம்ம வந்து இன்றைக்கி செல் சான்ஸு கன்ஃபார்ம் பண்ணணும், சரிங்களா? ஆல்மோஸ்ட் குரூப்லேயே நம்ம கொடுத்துருந்தோம். செல் எதுக்கு கீழே 17400 கிட்டேயே நம்ம வந்து செல் சான்ஸ் கொடுத்துருந்தோம். சொன்னிருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் ஆல்மோஸ்ட் நியரஸ்ட்டாக அச்சீவ் ஆயிடுச்சு. நம்ம எல்லாமே புக் பண்ண சொல்லிட்டோம், சரிங்களா? கிட்டத்தட்ட மினிமம் ப்ராஃபிட் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லாட்டுக்கு வந்து 5500, ஒரு 3000 ஃபுல்லாகவே நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்துச்சு. இது வந்து நிஃப்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் ஓகே. இப்போ பேங்க் நிஃப்டியை நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கண்டிஷன் வந்துச்சா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி சார் ரிஸ்க் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் வந்து 40 கிட்ட நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ 50 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஏன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வால்டிலிட்டி இருந்தாலுமே கொஞ்சம் 50 மினிட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம 5 மினிட்ஸ் பார்த்துக்கிறது நல்ல ஒரு விஷயம்தான். இப்போ 5 மினிட்ஸில் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு செல் கன்ஃபார்ம் ஆனாலுமே இங்கே வந்து நியூட்ரல் சிம்பிள் வந்துருச்சு, சரிங்களா? இந்த இடத்துல நியூட்ரல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதனால் சடனாக பிரேக் அவுட் பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், சடனாக பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா சடனாக பிரேக் அவுட் ஆகிறப்ப மீண்டும் சடனாக ரிவர்ஸ் ஆயிடும். அப்போ அந்த மாதிரி டயத்தில் நம்ம கொஞ்சம் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டி, கரன்சி, ஈக்விட்டி எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான், சரிங்களா? நம்ம அப்ளை பண்ணுறோம், ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக என்ட்ரி எடுக்கிறோம், கம்பல்சரி ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணுறோம். இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸை நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டாலரில் எப்படி சார் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ டாலர் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம மோஸ்ட்லி நேச்சுரல் கேஸு க்ரூட் ஆயில் எல்லாமே நம்ம ட்ரேட் பண்ணிட்டு வரோம். இப்போ இந்த இடத்துல சிம்பிள் என்ன சார் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ தான் நம்மளுக்கு ஒரு பை சான்ஸாக கிடச்சிருக்கு. இப்போ இந்த பை சான்ஸ் கிடச்சதுமே உடனே நம்ம பை பண்ணலாமான்னா முடியாது. இப்போ வந்து எம்டி சிக்னலில் உங்களுக்கு பை கிடச்சிருக்கு. இந்த நியூட்ரல் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இங்கே பை கிடச்சாலுமே இந்த நியூட்ரல் இங்கே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மூணாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ரீன், அதாவது பையிங் வால்யூம் வரணும். அப்போ இந்த இடத்துல செல்லிங் வால்யூம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா? ஜஸ்ட் வாட்ச். அப்போ நம்ம வந்து ஸ்ட்ராங் பையான்னு நம்ம பார்க்குறோம், ட்ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம், ADX நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ மூணு இண்டிகேட்டருமே கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் மட்டும் நமக்கு பை வந்தால் மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பையிங் வால்யூம் வரணும். அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வருதான்றதை நம்ம பார்த்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இப்போ கிரிப்டோ கரன்சி முதற்கொண்டு இப்போ ADA, டோஜ் காயின், இப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து லைவில் தான் நம்ம பார்க்குறோம், க்ளோசிங்கில் நம்ம பார்க்குறது கிடையாது. லைவ் மார்க்கெட்டில் இண்டிகேட்டர் எப்படி நம்ம பேஸ் பண்ணுறோம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்ப்போம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் செல் சிம்பிள் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகி ஆல்மோஸ்ட் பையில் இருக்குது. இப்போ பையில் இருந்தாலுமே இப்போ நியூட்ரலில் இருக்குது. அதே டயத்தில் இங்கே பையிங் வால்யூம் இருக்கா? இல்லை. அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச், சரிங்களா? அப்போ மூணு இண்டிகேட்டருமே நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிறப்ப நம்ம தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு தேவை என்னென்னா ஒரு நாளைக்கு பர் டே 3000 போதும், சரிங்களா? 3000 to 5000 ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட். அதில் நம்ம வந்து க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸு, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி நம்ம என்ன அமௌண்ட் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறோம். மீண்டும் நாளை மட்டுமில்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி அப்படின்னா நம்ம ஒரு மூணு இண்டிகேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் லாஸ் மினிமைஸ் ஆகும், ப்ராஃபிட் அன்லிமிட்டோட புக் பண்ணுறதை நம்மளோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், மிக்க நன்றி.